So in the bottom of the business method, exercise 5.2. Yeah, you will see the part of the differential calculus. Differential calculus, last class 5.1 paka, now 5.2. Now come to the limit extends to 0. Extends to 2. First of all, x வந்து it tends to 2. அப்போ x நாம என்ன பண்ணனும் 2 அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம். So 2 cube plus 2 then 2 plus 1. So 88 plus 2 10 so 10 by 3. First one. Now come to the second one. இங்க லிமிட் வந்து x tends to infinity இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த மாதிரி x tends to infinity அப்படினா நம்ம வந்து 1 by x tends to 0. ஏன்னா 1 by infinity நமக்கு 0 அப்படிங்கிறது. So when x tends to, இது எப்படி நம்ம படிப்போம் tends to, when x tends to infinity 1 by x tends to 0. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த x வந்து நம்ம காமனா வெளியில் எடுக்கலாம். அப்ப இது வந்து 1 by x tends to 0. x tends to infinity அப்படிங்கிறத நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1 by x tends to 0 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு இதுல x வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்ப நமக்கு இங்க என்ன வரும், x காமனா எடுக்கிறப்போ இங்க 2 பிளஸ் இங்க இல்ல இல்லங்கிறப்ப நம்ம இந்த பை x ஃபார்முக்காக நம்ம எழுதுறது இதை டைரக்டா இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது டிவைடு x கொண்டு வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். இந்த இடத்துல x காமனா எடுக்கணும்னா உள்ள என்ன வரும், x சாரி x ஸ்கொயர் காமனா எடுக்கணும். அப்போ எடுத்தோம்னா உள்ள x தென் 3 பை x, ஏன்னா x ஸ்கொயரில் ஒரு x வந்து கேன்சல் ஆயிடும், பிளஸ் 9 பை x ஸ்கொயர் தென் இது இது கேன்சல் ஆகும். ஸோ 1 பை x டென்ஸ் டு 0 தென் 2 பிளஸ் லிமிட் எழுது மாதிரி இங்கே 2 பிளஸ் 5 பை எக்ஸ் இருக்கு 1 பிளஸ் 3 பை எக்ஸ் தென் 9 பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம், எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், 1 பை எக்ஸ் வர்றதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் 1 பை எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த இதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இது வந்து 5 இன்ட்டு 1 பை எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 இன்ட்டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ இங்கே என்ன இது 0 ஆயிடும். இந்த எக்ஸ் அப்படியே இந்த எக்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை, 1 பை எக்ஸ் வரத்துல மட்டும்தான் லிமிட் வந்து நம்ம இந்த டோட்டலாக 0 அப்படின்னு வச்சேன். எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறது கிடையாது, 1 பை எக்ஸ் அப்படின்னு வரத்துல தான் நம்ம இந்த 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 பிளஸ் 0 பிளஸ் 0 அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ தட் 9 by x squared there. அப்போ இதனுடைய கன்டினியூஷன் இது இருக்கா. ஸோ லிமிட் 1 பை x டென்ஸ் டு 0 இமீ என்ன இருக்கு 2 பை எக்ஸ் இல்லையா. 2 பை எக்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம், 2 பிராக்கெட் 1 பை எக்ஸ். ஸோ லிமிட் 1 பை எக்ஸ் டென்ஸ் டு 0 2 பிராக்கெட் 1 பை எக்ஸ். ஸோ தட் இஸ் 2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து டிஃபிகல்ட். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா n ஈக்குவல் சிக்மா n ஈக்குவல் டு n இன்டு n பிளஸ் 1 பை 2 இல்லையா. ஸோ n இன்டு n பிளஸ் 1 பை 2 இது ஒரு n ஸ்கொயர் இருக்கு, இது ஒரு கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n பிளஸ் 1 பை n. இந்த ஆப்ப கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஒரு n வந்து மீதி இருக்கு. ஸோ இப்போ ரைட் ஆஃப் தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த எல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு போனால் n பை n பிளஸ் 1 பை n. So of limit n tends to infinity
1 plus 1 by n. 1 by n form வந்தது சொல்லிருக்கோம். இது நம்ம என்ன என்ன இருக்குல்ல x tends to infinity implies 1 by x tends to 0 சொன்னோம்ல அந்த மாதிரி n tends to infinity implies 1 by n tends to 0. அப்ப நம்ம என்ன எடுக்கலாம் 1 by n tends to 0 இதற்கு நம்ம இப்ப லிமிட் வந்து அடுத்த ஸ்டெப்ல அப்ளை பண்ண போறோம். இங்க 1 plus 0 0 root of 1 plus x minus root of 1 minus x yes by yes. So limit x tends to 0 we multiply and divide by and divide by conjugate conjugate of numerator numerator நுடைய conjugate ஆக நம்ம multiply and divide பண்ணிக்கணும். இங்க 1 minus x by x into the minus வந்தா என்ன போடுறது plus. So root of 1 plus x plus root of 1 minus x the same thing denominator லயும் அதே தான். இது நமக்கு ஏற்கனவே தெரியும் multiply and divide by இங்க என்ன இருக்கோ அத அப்படியே மைனஸ்னா பிளஸ் மாத்தணும். மேல என்ன இருக்கோ சேம் திங் ரைட் இட் டவுன். சப்போஸ் இங்க மைனஸ் பிளஸ் இருந்தா இங்க என்ன இருக்கு மைனஸ். சப்போஸ் இங்க பிளஸ் இருந்தா இது ரைட்டிங் மைனஸ். So a plus b into a minus b so that you are writing a square minus b square square பண்ணது என்ன அது ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். வேணா ஒரு ஸ்டெப் வேணா எழுதிக்கலாம் a square minus then b square by இங்க என்ன இருக்கு x bracket 1 plus root x then plus 1 minus root x. அப்ப ரூட் ஸ்கொயர் என்ன ஆயிடும் cancel ஆயிடும். So limit x tends to 0 இங்க மேல என்ன இருக்கு 1 plus x minus 1 minus 1 plus x ஏதாவது மிஸ்டேக் பண்ணுமா இங்க ஒரு 2 இருக்கா கொஸ்டின்ல ஒரு 2 இருக்கு வெளியிட்டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் நம்ம இந்த நம்பர் லிமிட் இப்போ லிமிட் எக்ஸ் ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்றோம். அப்படி சப்ஸ்டிட் பண்றப்போ லிமிட் எதுவும் தேவையில்லை. திரும்பவும் எப்ப நம்ம 0 சப்ஸ்டிட் பண்றோமோ தட் டைம் நோ நீட் டு ரைட் த லிமிட். ஸோ கிளியர் யூ ரைட் 1 பிளஸ் 0 தென் பிளஸ் 1 மைனஸ் 0. So this is equal to 2 into 1 by 2. So this is equal to 1. So the answer for this 1. So hope you understand. நம்ம இந்த லிமிட் எப்போ அப்ளை பண்றோமோ அந்த டைம் வந்து லிமிட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. So thank you.